உங்களுக்கு மென்பட்டுபடி கேஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதில் உங்களுக்கு மிக்ஸ் நாள் இந்த அப்படின் பக்கம் போகிறோம். அப்படின்னா நமக்கு இந்த வீக் மிஸ்டி ஷாப் அப்டேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிஸ்டி ஷாப் அப்டேட் ஆச்சுனாலும் இதில் நமக்கு எலெக்ட் பாஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எலெக்ட் பாஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேமுக்குள்ளே மேஜிக் நியூ அப்டேட் ஆக போதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். நியூ பண்டெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதோட டேட் அஃபீஷியல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் வர போகிற வெப்பன் ரயில் கன் ஸ்கின் என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு போயிருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட எவ்வளோ பெல்லைக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ண பார்க்க முடியும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ள நியூ இருக்கிற நியூ மிஸ்டி ஷாப் ஈவெண்ட் அண்ட் மேஜிக் பண்டல்ஸ் நியூ அப்டேட் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயும் முக்கியமான அப்டேட்ஸ் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் மூலமாக போஸ்ட் கொடுத்துருவோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே மக்களே ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் குரூப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஜிக் குரூப்பில் நியூ பண்டில் ஆட் ஆக போது ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஸ்பெஷலாக. இது நம்ம ஒரு 3 or 4 டேஸ்க்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியிருந்திருக்கோம். ஸோ என் கெஸ்ஸிங்கில் ஒரு டேட் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், 27 இல்லைனா 27 முன்னாடி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க டேட்டு. நம்ம 27 அப்டேட் ஆக போது கம்மிங் 27 அன்னைக்கு அப்டேட் ஆகி நெக்ஸ்ட் மந்த் 2 அன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் இருக்க போகுது. ஸோ இதில் இந்த ரெண்டு பண்டில் பேனரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பண்டில் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா பேனர்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ரெண்டு மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா இது கூட இன்னும் நிறைய பண்டில் இருக்கும். பண்டில்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல, அது நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டேட்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே டேட் இப்போ அஃபீஷியலாக நல்லா பண்ணிருக்காங்க. ஒன்று வேண்டிக்குவோம், என்ன பண்டில் கொண்டு வர போகிறானுங்கிறது தெரியல. 5th anniversaryன்னு கொண்டு வர போகிறாங்க. ஸோ நல்லா தான் கொண்டு வந்தால் சரி தான். ஸோ ஓகே மக்கள், மினிஸ்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக நம்ம கேமுக்குள்ள ஒரு எமோட் வரப்போகுது. சம்திங் ஏதோ ஒரு மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸாக வரது தான், அப்படியே எமோட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது என்ன சொல்கிறது, எமோட்டை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரி நிற்கவே நிற்காது. இங்கே பாருங்க, எப்போ நான் உங்ககிட்ட காமிச்சது இன்னும் நிற்கல. சரி நின்று சாட்டுக்கே கையெல்லாம் ஆட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் நிற்கல. ஐயோயோ இந்த எமோட் என்ன இவ்வளோ பெருசு போகுது, ஒருவேளை எளிமையாக அடிச்சுட்டு இந்த எமோட்லாம் போட்டோம்னா வச்சுக்கோங்க, அதே இடத்துல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கலாம், இப்போயாவது முடிஞ்சு சாட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா மறுபடியும் ஆடுது. ஐயோ இந்த ஸ்டெப் இன்னும் முடியலைங்க, இது ஃபுல் டான்ஸ் ஆடுங்க. அதாவது ஒரு பெரிய டான்ஸாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க பெரிய லாங்கஸ்ட்டு எமோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதாக தான் இருக்கும். ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு எமோட்டு. ஸோ கே மக்கள், நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வர போகிற வெப்பன் ரயில் கன் ஸ்கின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, அந்த வெப்பன் ரயில் ஃபஸ்ட்டு என்றைக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்த்துடலாம். மேபி இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் வெப்பன் ரயில் கன் ஸ்கின் சேஞ்ச் ஆக. ஸோ டைமண்ட் ரயில் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த பண்டில். இந்த டைமண்ட் ரயில் பண்டில் தான் வரப்போகுதுங்கிறது நம்ம முன்னே சொல்லியிருந்தது தான். கேமுக்குள்ளே வந்துருச்சு, நான் இது லேட்டாக பார்க்க கேம்லாம் ஓப்பன் பண்ணேன் பட் இது நோட் பண்ணவே இல்லை டைமண்ட் ரயில் சேஞ்சாக இருக்கிறது. ஓகே, இந்த டைமண்ட் ரயில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நமக்கு கிடைக்காதப்பு கிடைக்காது, லக் இருந்தாலும் கிடைக்காது, அதனால நம்ம விட்டுலாம், இதுக்கு மேலே டைமண்ட் கொடுத்துலாம் வேணாம். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் வர போகிற வெப்பன் ரயில் கன் ஸ்கின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் வர போகிற வெப்பன் ரயில் கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 80% கன்ஃபார்ம் வர சொல்லியிருக்காங்க. இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இது என்ன M10, இது ரெண்டில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு கேமுக்குள்ளே வர போகிற வெப்பன் ரயில் கன் ஸ்கின். இது வந்துச்சுன்னா ட்ரை பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் ரீலோட் ஸ்பீட் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டபுள் அக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக தான் இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை. இந்த கன் ஸ்கின் வெப்பன் ரயிலில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பட் இன்னும் இது 100% கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. 80% இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு, மீதி இருக்க 20% இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், M10 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சுகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள அப்கமிங்கில் நியூ வர போகிற ஃபேடல் வீல் ஸ்கைவிங் ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ ஸ்கைவிங் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கைவிங் ஸ்கின்னா அது எப்படி பார்க்கும் அப்படின்னு கேட்டு லாஜிக் மிஸ்டேக் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க ரகேஷ் சொல்லி விட்டானுங்க. ரெண்டு பேரும் ஸ்கைவிங் ஸ்கின்ல உட்காந்துக்கிட்டு ஜாக்ஸ் பேரோட அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே வரலாம். அதுவும் ஜாக்ஸ் போகிற மாதிரி ஒரு காஸ்ட்யூம் கூட இருக்குது, அந்த எலெக்ட் பாஸ் காஸ்ட்யூம். 15-12 சம்திங்கன்றவங்க ஒன்று கரெக்டாக நமக்கு வர மாட்டேங்குது எனக்கு. ஸோ அந்த ஒரு காஸ்ட்யூம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போட்டு வரலாம். பட் இது ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். காசு கொடுங்கிறதுக்கு என்னமா டிசைன் பண்ணி கொண்டு வரானுங்க பார்த்தீங்களா. அண்ட் அனிமேஷன் மட்டும் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஆல்ரெடி இதே மாதிரி குதிரையில் வரதெல்லாம் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் குதிரைக்கு ரக்க இல்லையா, ரக்க இருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிசைனை மாதிரி கொண்டு வந்துருக்கானுங்க. ஸோ இந்த ஸ்கைவிங் ஸ்கின்னுக்கு இந்த ஒரு அனிமேஷன் சம்மந்தமே இல்லை, சரி இதுதான் ஆனால் கொடுக்க போகிறானுங்க. ஆனால் இந்த ஸ்கைவிங் ஸ்கின்னை பார்க்கும்போதுலாம் எனக்கு அந்த கப்பல் ஃபீலே வர மாட்டேங்குது. இவங்க கப்பல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு அதில் குளிப்பாங்களே, அது பேர் தாங்க கரெக்டாக நமக்கு வர முடியுது. ஸோ அது மாதிரி இருக்குது, இதை பார்க்கும்போது டக்குன்னு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தா போட்டு மாதிரி இருக்கா,
அப்படி இல்லைன்னா நான் சொன்னது மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுக்கி மக்களே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமுக்குள்ளே இந்த மந்த் நமக்கு எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்ட் வருமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதாவது மிஸ்டி ஷாப் அப்படின்னா வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் இவன் வருமானு கேட்டிருந்தீங்க. இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க மிஸ்டி ஷாப் தான் வரப்போகுதுங்கிறது. மிஸ்டி ஷாப் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்றைக்குங்கிறத டேட்டும் சொல்கிறேன். மிஸ்டி ஷாப் மூணு மிஸ்டி ஷாப் சொல்லியிருக்காங்க கைஸ். நம்ம இந்தியன் சர்வருக்கு எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. மிச்ச சர்வர் கன்ஃபார்ம் பண்ணதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். மிஸ்டி ஷாப் வரும் நம்ம சர்வருக்கு, ஆனால் இது மூணுலேருந்து எது வருங்கிறது எனக்கும் கரெக்டாக தெரியாது. அதனால் மூணுமே காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டி ஷாப், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீ கேரக்டர் ஃபிஃப்த் ஆனிவர்சரி தராங்க பார்த்தீங்களா, அதோட பண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. கேரக்டர் இருக்காது, ஏன்னா கேரக்டர் தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே. பண்டில் இருக்கும், உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ரிவார்ட்ஸ் இருக்கும். அண்ட் எலக்ட் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நமக்கு எலக்ட் பாஸ் இல்லை. நம்ம சர்வருக்கு வரும்போது எலக்ட் பாஸ் இருக்கும். அண்ட் ரெண்டாவது மிஸ்டி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எதுக்கு நான் மூணுமே காமிச்சாருங்கிற ரீசன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஏன்னா மூணுலேருந்து எது வேணுமோ வரலாம், கன்ஃபார்ம் பண்ணி என்னால் சொல்ல முடியும். ஏன்னா கரீனா இப்போலாம் நம்பவே முடியல. ஃபஸ்ட்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் 20 சொல்கிறாங்கன்னா 15 வந்துடுது. அண்ட் தேர்டு மிஸ்டி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் 3-in-1 மூணுலேருந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரும். ஸோ அது எதுங்கிறது எனக்கு தெரியலைங்க. அதனால தான் நான் மூணுமே காமிச்சிட்ருக்கேன். இந்த மிஸ்டி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எலைட் பாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு குளோவல் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் சர்வருக்கு அந்த குளோவல் ஸ்கின் வரவே இல்லை, காமிக்கிறேன். இது நியூ ஐடினால 90% ஆஃபர் கிடச்சிருக்கு. ஆனால் என் ஐடிக்குலாம் இது வரைக்கும் 90% கிடச்சதே கிடையாது. ரைட், இதில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் இருக்க ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ன டவுன்லோட் பண்ணல, டவுன்லோட் பண்ணாலும் அது காமிக்க வேறு. ஸோ இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நிஜமாக டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்த் இல்லை. என்னமோ அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு, எமோட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட் பாஸ், மெயில் பண்டில், இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டி ஷாப் எப்போ நம்ம சர்வருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மூணுலேருந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர 27 சொல்லியிருந்தாங்க. கமிங் 26 or 27 தான் சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டில் எந்த மிஸ்டி ஷாப் அப்டேட் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பண்ணிடணும் கரீனாக்காரா, இப்போ சொல்லிவிட்டு பின்னாடி வேறு ஈவெண்ட்டை கொண்டு வந்துடாத. அண்ட் அந்த மிஸ்டி ஷாப்பில் ஒரு குளோபல் ஸ்கின் இருந்திருக்கும், அதை நான் ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் ஸ்கின். இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஆனால் எஃபெக்ட்லாம் எதுவுமே கொடுக்கல. இது வந்து எல்லா சொல்றதுக்கும் மிஸ்டி ஷாப்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன் சர்வருக்கு வருமா இல்லை கொடுக்காம ஏதாவது இது போன 4 டைமண்ட் ஆயில் வச்சு இங்கே பெட்ரோல் வச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்து ஏமாற்ற போகிறானுங்களா தான் தெரியல. அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. அண்ட் நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் ஒரு பொருள் இன்குபேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் இன்குபேட்டர் கன் ஸ்கின் தான் அப்டேட் ஆக போகுது. ஸோ ஏடபிள்யூம் கன் ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ளே நியூ வர போகிற இன்குபேட்டர் ஸ்கின். ஸோ இந்த இன்குபேட்டர் ஏடபிள்யூமை பார்க்கும்போது நமக்கு ஏடபிள்யூம் ஸ்கின் ஃபீலே வரல, வேறு ஏதோ கண்ணை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு எஃபெக்ட் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கன் ஸ்கின் பற்றி. ஸோ கே மக்கள் எந்தவிட்டு முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். எந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் நினைக்கிறேன். ஸோ நான் லைக் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ள வரப்போ நியூ ஈவெண்ட்ஸ் அண்ட் மிஸ்டி ஷாப் அண்ட் மேஜிக் அப்டேட் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. அங்கேயும் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் மூலமாக சொல்லுவோம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சார் பெஸ்ட் ஆடியோ சந்திப்போ. பாய். நான் என் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் வச்சேன். என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும், ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப தோணுது ஜெயிக்கணும்.